தையல் தைக்கிறவர் அவரோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து அவரோட பையன் வந்து அவர் பாக்குற வேலையெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு துணியை வெட்டுறாரு, ஒரு காஸ்ட்லியான சிசரை வச்சு அந்த துணியை வெட்டுறாரு. வெட்டி முடிச்சுட்டு அந்த சிசரை அங்கனுக்குள்ளேயே காலடியில போட்டு போயிடுறாரு. ரெண்டாவது வந்து அந்த துணியை தச்சுட்டு இருக்காரு. தைக்கும் போது தச்சு முடிச்சுட்டு அந்த ஊசி எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட பையன் வந்து அவரை கூப்பிட்டு கேட்கிறான், அப்பா நீங்க அவ்வளோ காஸ்ட்லியான சிசரை வச்சு துணியை வெட்டிட்டு அதை காலடியில போட்டு போயிட்டீங்க, ஆனா அந்த ஊசியை வந்து பத்திரமா எடுத்து மேலே வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, சிசர் வந்து காஸ்ட்லியா இருந்தாலுமே கூட அதோட வேலை என்ன, ஒரு பொருளை பிரிச்சு வைக்குது, ஆனா ஊசி சின்னதாவே இருந்தாலும் ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறது, அதோட உருவத்தை வச்சு அது நல்லதுன்னு சொல்லிட முடியாது, அவங்க பண்ற செயலை பார்த்து தான் அவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஊசி வந்து சேர்த்து வைக்குது, சிசர் வந்து பிரிச்சு வைக்குது, அதனால தான் நான் அதை அப்படி வச்சேன், ஊசி பண்றது தானே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.